ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுண்டக்காய் சாம்பார் எப்படி சுவையாக பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு வெள்ளை புளி எடுத்துக்கிறேன். இது கூடவே 6 பச்சை மிளகாய், 1 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எல்லாமே இப்போ ஒரு குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு சுண்டக்காய் வந்துட்டு கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிறேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த சுண்டக்காயெலாம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஒரு அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு குக்கரை வந்து மூடி வச்சுட்டு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு 4 விசில் விட்டாச்சு. பருப்பும் சுண்டக்காயெலாம் வந்துட்டு நல்லா வெந்திருக்கு. இது வந்துட்டு கொஞ்சம் ஆறினதும் நம்ம வந்து இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு, நான் வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இது கூடவே இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஜார் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 செகண்டுக்கு நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும், ரொம்ப அரைப்பட வேண்டாம். இப்போ வந்துட்டு இந்த சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சமாக கட் பண்ணின வெங்காயமும் 2 பல் பூண்டும் தோல் உரித்து தட்டி சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே வந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். சிம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக ஆகியிருக்கு, நல்லா டார்க்காக ஆகணும். இப்போ இதில் வந்துட்டு கடுகும் உளுத்தம் பருப்பும் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். இந்த டைமில் தான் நீங்கள் கடுகும் உளுத்தம் பருப்பும் சேர்க்கணும். இது வந்துட்டு இன்ஸ்டன்ட் வடகம். இந்த மாதிரி நம்ம சேர்த்து கீரையிலேயோ இல்லாட்டி இந்த மாதிரி சுண்டக்காய் சாம்பார்லேயோ சேர்க்கும்போது அந்த குழம்போட சுவை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கடுகும் உளுத்தம் பருப்பும் நான் சேர்த்துட்டேன். இந்த உளுத்தம் பருப்பு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் வந்துட்டு பெருங்காயத்தூளும் நல்லா பொரிஞ்சிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட இன்ஸ்டன்ட் வடகம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுண்டக்காய் சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு நம்மளோட உணவில் சுண்டக்காயை அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இது வந்துட்டு எலும்புகளை பலப்படுத்த உதவுது. அது மட்டும் இல்லாமல் ரத்தம் சுத்திகரிப்பு, வயிற்றில் இருக்க பூச்சிகளை அழிக்கிறதுக்கும், சளி தொல்லையிலிருந்து விடுபடவும், கர்ப்பப்பை பிரச்சனைகளை சரி செய்யவும் இந்த சுண்டக்காய் வந்து ரொம்பவே உதவுது. இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு தாளிப்பை சுண்டக்காய் சாம்பாரில் ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட சுண்டக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த சுண்டக்காய் சாம்பாரை சூடான சாதத்தோடு கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த சுண்டக்காய் சாம்பாரை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்துட்டு வயிற்றில் இருக்க பூச்சிகள் பிரச்சனை இருக்காது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு சுவையான சுண்டக்காய் சாம்பார் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.